இந்த உப்பு படிஞ்சிடுச்சாலோ அல்லது கல் இருக்குனாலோ இவங்க மேலும் மேலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கல்வரது காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க குக்கரில் சமைக்கக்கூடாது. பாருங்கள், இதெல்லாம் விட்டு பார்க்க சொல்லுங்கள், கல் மறுபடியும் எச்சாகுதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அலுமினிய பாத்திரம் ஆகாது, அதில் இருக்க அலுமினிய பாத்திரத்துக்குள்ளேயும் ஒரு உப்பு இருக்குங்கிறாங்க ஆய்வறிக்கை சொல். அது வெந்து 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 அது வருஷக்கணக்காக பருப்புலையோ குழம்புலையோ கலந்து தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய பிள்ளைக்கோ அது சரி வைக்க முடியாமல் அதுவும் ஸ்டோன் ஆகும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸுங்க, அதுக்கப்புறம் ஊறுகாய்ங்க, அதுக்கப்புறம் வந்து உப்புங்க, அதுக்கப்புறம் பீருங்க அதில் ஒரு உப்பு இருக்குங்க, அதுக்கப்புறம் மீனுங்க அதில் ஒரு உப்பு இருக்குங்க, அதில் ஒரு கருவாடு அதில் ஒரு உப்பு இருக்குங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் தேவையில்லாத ஆளுக்கு காலிலிருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து குக்கர் சமையல் அலுமினிய பாத்திரம் வரைக்கும் அவ்வளவும் உப்புங்க. இந்த உப்பு உள்ள விஷயங்களை ஒரு கிட்னியில் உள்ள கல் இருக்கிறவங்க மறுபடி தொடர்ந்து எடுத்தால் ஆப்ரேஷன் பண்ணினாலும் இந்த கிட்னியில் கல் வரத்தாங்க செய்யும். சரிங்க, இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன முதல் உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தா, நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா ஜூஸ் சாப்பிடணும், நல்லா காய்கறிகள் சாப்பிடணும், நல்லா மோர் சாப்பிடணும், சீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி சாப்பிடணும். சரி, இதெல்லாம் சாப்பிட்றாங்க, ஓகே. நாம் என்ன இதுக்கு ஒரு ரெமெடி சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய கல் உங்களுக்கு பூரணமாக கரையணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க, 7 நாளைக்கு கோவக்காய் சாப்பிடணும். 7 நாளைக்கு பொரியல் கோவக்காய், அந்த கோவக்காய் போய் என்ன பண்ணும், உப்பை பிரிக்கும். சும்மா அவிச்சு பொரியல்? ஆமாங்க, சமையலில் உணவே மருந்து சாரும். அதுக்கப்புறம் 7 நாளைக்கு பீன்ஸ் காய் சாப்பிடணும். அதாவது பழைய காலத்தில் ஒரு பீன்ஸ் வரும், நாட்டு பீன்ஸ்னு, அது கிடச்சா வாங்கிக்கிங்க. இந்த பீன்ஸ் போடலாம், இந்த பீன்ஸில் வந்து 100 கிராம் வெட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சாப்பிடணும். இதுவும் கிட்னியில் உள்ள கரைக்கும், கல்லை கரைக்கும். அதுக்கப்புறம் கல் கரைச்சி அப்படின்னு ஒரு செடி இருக்கும், அது ஒரு இலையோ அல்லது 2 இலையோ எடுத்துக்கோங்க, எடுத்து அதை வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் ஒன்று, அந்த கல் கரைச்சி இலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து 15 நாளைக்கு வாழைத்தண்டு சாப்பிடணும். இங்கே தான் இதை கவனிக்கணும். அதனால தான் ஒரு சில பேருக்கு தெரியாமல் போயிடும், 15 நாளைக்கு தொடர்ந்து 100 மில்லி வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 16வது நாள், 17வது நாள், 18வது நாள், இந்த 3 நாட்களுக்கும் அந்த கல்கரைச்சி இலையை அரைச்சி சாப்பிடணும். உடனே கல் வெளியில் வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணணும், அந்த கல்லை கரைக்கிறதுக்காக வலிக்கும். புரியுதுங்களா? அந்த வலியை பொறுத்துக்கணும். அதே போல் நெரிஞ்சல் முள், இந்த நெரிஞ்சல் முள் கீரையாகவும் நீங்கள் கடைஞ்சி அந்த நெரிஞ்சல் முள் கீரையை வந்து கொண்டு வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம். அது பெருநெரிஞ்சல்னு இருக்குது. அந்த இலையை பறிச்சிட்டு வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா காலையில் வந்து அந்த இலையை நீங்கள் அப்படியே இலையும் தண்ணியும் ஜூஸ் அடிச்சுட்டு அப்படிங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து கரையும். எத்தனை நாளில் தான் மறுபடியும் சொல்கிறேன், 1 வாரம் அல்லது 21 நாள் தொடர்ந்து சாப்பிடணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அது இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய மருத்துவ பிரகாரம் இந்த கிட்னிக்கு மருந்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி இந்த வலி ஏற்படும் போது அந்த வலியை அரசு பண்ணுறதுக்கு ஏதாவது வலி இருக்கு? இல்லை, இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்கய்யா. நாம் என்ன நினைக்கிறோம்னா, சித்த மருத்துவத்தில் நமக்கு வலி ஏற்பட்டாலோ, ரத்தம் அதிகமாக வந்தாலோ, சீல் வந்தாலோ நாம் பதட்டப்படுறோம். அப்படி அல்லங்க, சித்த மருத்துவங்கிறது ஒரு சிறந்த மருத்துவம். அதை எடுக்கிற போது இப்போ பாருங்கள், இங்கே மேலே பருவு இருக்குது, கிள்ளுனா வலிக்குது. இப்போ கிட்னியில் உங்களுக்கு அதே கல் இருக்குது, அதை போய் சுரண்டுது வலிக்குது, அந்த வலியை நாம் தாங்கிக்கிறோனுங்க. இல்லை இல்லை, நான் நினைக்கிட்டேன் வலியை தாங்குற மாதிரி ஏதாவது ரெமிடி, வலி போகிறதுக்கு ஏதாவது வலி பரவாயில்ல, அது கரைக்கட்டும். இல்லை, வலி போகிற மாதிரி கரைக்க ஏதாவது வலி இருக்கா? வலி இல்லை இல்லை, வலி இருக்கத்தான் செய்யும். தயவுசெய்து நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த மாதிரி எடுக்கிறப்போ வலி வரத்தா செய்யும், 2-3 நாளைக்கு இருக்கும். அதான் சொல்கிறோம், மேலே பருவு இருக்குது, கிள்ளுந்தான் வலிக்கும், முகத்தில் கிள்ளுந்தான் வலிக்கு இல்லையா. மாதிரி கிட்னியில் பருவு மாதிரி இருக்கக்கூடிய கல்லை நாம் இப்போ சொல்கிற இயற்கை மருந்து அப்படியே கரைக்குது. அப்போ அந்த வலி இருக்கு, அப்படி இருக்கிறதுனால என்ன தெரியுமா அர்த்தம், நம்ம உடம்புல சூடு சொல்றோம்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, ஐயா கேட்டதுனால இது வந்து என்ன அப்படின்னா, இந்த வலியை போக்கணும் அப்படின்னாக்க, இது வந்து உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, கருப்பு திராட்சை இருக்கு பாருங்கள், அந்த கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய கொட்டையை பாருங்களேன் நீங்கள் தயவுசெய்து, கருப்பு திராட்சை, கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய கொட்டையை பார்த்தீங்கன்னாக்க கிட்னியில் உள்ள ஸ்டோன் மாதிரியே இருக்கும். அதுதான் இயற்கை சொல்லுது. அப்போ என்ன சொல்லுதுன்னா, கருப்பு திராட்சைக்குள்ளே ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆசிட்டை நீங்கள் வந்து உங்கள் கிட்னிக்கு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து 1 வாரம் கருப்பு திராட்சை ஜூஸ் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டா உங்களுக்கு அந்த வலி இருக்காது. அப்போ கருப்பு திராட்சை ஜூஸ் சாப்பிட்றோம், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்ணும், அப்போ எல்லாம் ஏதாவது ஒன்று தான் சாப்பிட சொல்கிறேன் உங்களை.
வலி வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கருப்பு திராட்சை ஜூஸு சாப்பிட்டுட்டு இந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணணும். வலி ஒரு மூணு நாள் இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொல்லிட்டாரு பரவாயில்ல அப்படின்னாக்க, இந்த 15 நாள் வாழைத்தண்டு சாறு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கல்கரிச்சி சாப்பிடணும். கல்கரிச்சி அது வந்து ஆப்ரேஷனை அதான் பண்ணிடும். இல்லாட்டி வாழைத்தண்டு சாப்பிட முடியாதவங்க கருப்பு திராட்சை, கருப்பு திராட்சை 15 நாள் சாப்பிட்டா அதை 3 நாள் போதும். அதாவது வந்து வலி ஏற்படும்னா அந்த வலியை குறைக்கும். குறைக்கும், ஏன்னா அதுக்குள்ள நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா அதுக்குள்ள ஒரு ஆல்கஹால் இருக்கு, ஓஹோ, ஒரு போதை இருக்கு, ஒரு ஒயின் இருக்கு, இயற்கையான திராட்சைக்கு அது இருக்கு. ஓ, அதை 15 நாளில் இவன் கொஞ்சம் இதாயிருவான், வலிச்சா கூட பரவாயில்ல. அது நீங்க கேட்கறதுனால எளிமையா இருக்கு. இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. பரவாயில்ல, சொல்லிட்டோமே, நான் தான் மறைக்கிறது இல்லையா உங்ககிட்ட. இப்போ உதாரணத்துக்கு ஐயா நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் இவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னா, இந்த கிட்னிக்கு மருந்து கஷாயமே நாங்கள் காய்ச்சி சாரோம், ஆனால் பச்சிலை கஷாயம். இந்த பச்சிலை கஷாயம் கிட்னிக்குன்னு நாங்கள் 15 நாளைக்கு ஒரு கத்தா கொடுப்போம். நாங்கள் அரைச்சி கொடுக்குறது 15 நாளைக்கு வரும், அதை 15 நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்கரிச்சி சாப்பிட்லாம். சரி, அதுக்குள்ளே நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா மருத்துவ முறை மூலிகை கல்கரிச்சி நீங்களே தந்துடுவீங்க? ஆமாம் ஆமாம், அதுதான் போன பதிவில் எங்கள் கிட்டே இல்லை. இப்போ நாங்களே ரெடி பண்ணிட்டீங்க, அப்புறம் மக்கள் கேட்குறாங்களே அது ரெடி பண்ணி. இது அந்த தோட்டத்தையே காரணம் அடிச்சுட்டாங்களாம்மா. ஆமாங்க, பாருங்க, காய்கள் டிவி நேயர்களுக்காக ஒரு பதிவை போட்டு கடைசியில் அந்த தோட்டத்தில் இருக்கலாம் போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்கட்டுங்க. அப்புறம் நம்ம முறையில் வாத பித்த சிலேத்த கபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சித்தர்கள் வந்து 1-லிருந்து 9 முடிய வாத நாடி என்றும், 9-லிருந்து 18 முடிய பித்த நாடி என்றும், 18-லிருந்து 27 முடிய சிலைத்தும நாடின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இதில் அவங்கவுங்க நாடியை அவங்கவுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் சொன்ன ரெமிடி பிரகாரம் நீங்கள் மருந்து சாப்பிட போகிறீங்க இல்லையா, அப்படி சாப்பிட்றப்ப வாத உடம்பு காரங்களாக இருந்தால் தயவு செய்து சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க அரைக்கரண்டி. பித்த உடம்பு காரங்களாக இருந்தால் இஞ்சி ஒரு 5 கிராம், நான் சொல்கிறது அரை ஸ்பூனு அல்லது 5 கிராம், தயவுசெய்து கரண்டின்னு யாரும் நான் சொல்லியிருந்தாலும் எடுத்துக்காதீங்க, 5-5 கிராம் எடுத்துக்கோங்க. வாத உடலாக இருந்தால் 5 கிராமு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. பித்த உடம்பு இருந்தால் 5 கிராம் அளவு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. சிலைத்தும உடம்பாக இருந்தால் 5 கிராமு கடுக்காய்த்தூளை சேர்த்துக்கோங்க. இப்படி நான் சொன்ன மருத்துவத்தில் இந்த உடலினுடைய நாடியை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா பூரணமாக இந்த கிட்னியில் உள்ள கல் கரைஞ்சி குணமடைவீர்கள்.